ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோரில் ஒரு ஃபேமஸான கபிள்ஸ் இன்டர்வியூ தாங்க பார்க்க போகிறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் லாவண்யா குமரன் தங்கராஜன், நிக் நேம் இவங்களை லாவி அண்ட் லாவன் கூப்பிட்றாங்க. இவரை குமரன் அண்ட் கதிர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க. நம்ம கதிர் ஆக்டர் அண்ட் டான்ஸராக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா சிப்பிக்குள் முத்து சீரியல் அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்னால் கதிர் சொல்லவே வேணாங்க. இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கதிர் முல்லையுடைய ரொமான்ஸின்காகவே. இவங்க இப்போ புதுசாக வந்த முல்லை நடிப்பு எப்படி இருக்குது, இவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி, ஹெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம முல்லை ஜூன் 1997 பிறந்திருக்காங்க. கதிர் 10th March 1992 பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சென்னையில் தாங்க பிறந்திருக்காங்க. இப்போ வயசு முல்லைக்கு 26, கதிர்க்கு 30 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோரில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முல்லை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்கங்க. அந்த மாதிரி சீன் தான் இப்போ போயிட்டுருக்கு, அதுவும் கன்ஃபார்மும் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் சீரியல் செம்ம சூப்பராக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், முல்லை 172, கதிர் 175 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கார். வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 53 kg, இவர் 70 kg இருக்காருங்க. நம்ம முல்லைக்கு ப்ரௌன் கலரில் ஹேரும் கதிர்க்கு பிளாக் கலர்லேயும் இருக்குங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்கு பிளாக் கலர்லேயும் கதிர்க்கு ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ரிலீஜியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க தான். நெக்ஸ்ட் நம்ம டேட் நேம், இவங்க டீட்டெயில்ஸில் அவங்க ஃபேமிலி பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணலங்க. நம்ம கதிரோடைய அப்பா நேம் தங்கராஜன். நெக்ஸ்ட் மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம முல்லை புது முல்லைக்கு மேரேஜ் ஆகலைங்க. நம்ம கதிர்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஒய்ஃப் நேம் சுஹாஷினி அண்ட் அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்காங்க. அவங்க கதிர் அண்ட் சுஹாஷினியுடைய பையன் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியான். அண்ட் நானும் கதிர் முல்லையுடைய சீனுக்கு ரொம்ப ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் மீனாவும் எனக்கு பிடிக்குங்க. அதில் அவங்களுடைய நடிப்பு செம சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை எஸ்கேபி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. நம்ம கதிர் வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. நம்ம கதிர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை கிராஜுவேட் அண்ட் கதிர் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்திங்கன்னா முல்லை மிஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற அவார்ட் வாங்கியிருக்காங்க 2020. அண்ட் சிப்பிக்குள் முத்து சீரியல் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சீரியல். நம்ம கதிர் விஜய் டிவியில் பேங்க் டான்ஸராக தாங்க அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் இது என்ன மாயம் அப்படிங்கிறத அவருடைய கரியரில் ஃபஸ்ட்டு ஃபிலிம். அண்ட் ஃபேமஸ் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன், முல்லைக்கு பிடிச்சது சூர்யா அண்ட் விஜய். நம்ம கதிர்க்கு பிடிச்சது பிரபுதேவா. நெக்ஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லைக்கு பிடிச்சது அனுஷ்கா செட்டி அண்ட் த்ரிஷா. நம்ம கதிர்க்கு பிடிச்சது சிம்ரன் அண்ட் கஜோல். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லைக்கு பிடிச்ச இடம் ஃப்ரான்ஸ் அண்ட் கோவா, கதிர்க்கு பிடிச்ச இடம் லண்டன். நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சவுத் இந்தியன் அண்ட் தாய் கொஷன்ஸ் ஃபுட். நம்ம கதிர்க்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் இந்த கதிர் அண்ட் முல்லை அழகான ஒரு க்யூட்டான பேருடைய அதர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாமாங்க. அண்ட் முல்லை கேரக்டரில் நிறையா பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்கங்க. அண்ட் நம்ம சித்துவை மறக்கவே முடியாதுங்க. அவங்க நம்ம கதிருடைய ஹெமிஸ்ட்ரிக்கோ அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாவண்யாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அண்ட் ட்ராவலிங், கதிர்க்கு டான்ஸ் கேம் அண்ட் ஜிம்மிங். டோட்டல் மூவிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு மூவி மாடலிங் ஷோ பண்ணியிருக்காங்க. கதிர் 5 சீரியல் அண்ட் 2 மூவி பண்ணியிருக்காங்க. சேலரின்னு பார்த்திங்கன்னா 50K 20 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. கதிர் 10K 35 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. அசட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட 2 crores, கதிர்கிட்ட 1.5 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.